ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க. இன்றைக்கி நைட்டு நீங்கள் தூங்கும்போது ஒரு விஷயத்தை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள், உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், இன்னும் நிறைவேறாத உங்களோட பிரார்த்தனைகள், இது எல்லாமே வந்து முடிய போது இந்த இரவோடு. விடியிற விடியல் உங்களுக்காக வந்து விடிய போது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, ஒன்று ஒன்றா நடக்க போகுது அப்படிங்கிற எண்ணத்தை உங்கள் மனசில் ஆழமாக விதைச்சிட்டு நம்பிக்கையோடு தூங்க போங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, எது செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த ஒரு எண்ணத்தை ஆழமாக மனசில் முழு நம்பிக்கையோட சாயப்பா மேலே பாரத்தை போட்டுட்டு, விடுகின்ற விடியல் எனக்காக விடிய போகுது, நான் ஆசைப்பட்டது நடக்க போகுது, என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் விலகப் போகுது, என் மனசில் இருக்கிற கவலைகள் வந்து விலகப் போகுது, நான் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தனோ அந்த பிரார்த்தனையை சாயப்பா நிறைவேற்றி வைக்க போகிறாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட தைரியத்தோடையும் சந்தோஷமாக தூங்க போங்க. இன்றைக்கி நைட்டு நிச்சயமாக விடுகின்ற விடியல் உங்களுக்காக விடிய போகுது. இதை வந்து இன்றைக்கி நைட்டு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் இதை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு நாள் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள், நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றத்தை நீங்கள் வந்து உணர்வீங்க. எதுவாக இருந்தாலும் என்னால் எதிர்கொள்ள முடியும், நாளைக்கு நான் வந்து புது மனிதன், என்னால் எந்த ஒரு பிரச்சனையும் ஹேண்டில் பண்ண முடியும், எந்த ஒரு கஷ்டத்துலேருந்து என்னால் மீண்டு வர முடியும், சாயப்பா என் கூட வந்து துணையாக வரப்போகிறாரு, இது வரைக்கும் துணையாக தான் இருந்தார், ஆனால் நாளையிலிருந்து என் கூடையே வந்து பயணம் செய்ய போகிறாரு, ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக என் கூடையே வந்து இருக்க போகிறாரு அப்படிங்கிற எண்ணத்தை ஆள் மனசில் விதைச்சிட்டு நம்பிக்கையோடு தூங்குங்க. விடுகின்ற விடியல் உங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, அப்படியே வந்தாலும் அதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்களே வந்து கையாள ஆரம்பிச்சிருவீங்க. இது வரைக்கும் நீங்கள் எதுக்காக பயந்து ஒதுங்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்போதும் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் உணர்றது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் வந்து உணர்வாங்க. அவங்களே வந்து கேட்பாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை வந்து கேட்பாங்க, என்ன உங்கள்கிட்ட ஒரு சேஞ்சஸ் தெரியுது, எப்படி நீ இப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறின, தன்னம்பிக்கையோடு இருக்கிறது எப்படி அப்படின்னு அவங்க வந்து கேட்பாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க அந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். ஒவ்வொரு நாள் நைட்டும் பயத்தோடு தூங்காதீங்க. நாளைக்கு காலையில் விடிஞ்சால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தோடு தூங்காதீங்க, எந்த காரணத்துக்காகவும். அது எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நான் ரொம்ப நாளாக பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கிறேன், நாளைக்கு வந்து அந்த பிரார்த்தனை நிறைவேறிடுமா, நம்ம டெஸ்ட்டு கொடுத்துருக்கோமே, டெஸ்ட்டுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம், என்ன ரிசல்ட் வரும், பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா, இந்த மாதிரி எந்த ஒரு சிந்தனையும் வேணாம். கடன் கொடுத்துருக்கோமே, கொடுத்த பணம் நம்ம கைக்கு திரும்ப வருமா, வாங்கின பணத்தை நம்ம வெளியே கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே, வட்டி கட்ட முடியாமல் இருக்கமே, கடன்காரன் காலில் வீட்டில் வந்து நிற்பானே, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக வேணால் இருக்கட்டும், நைட்டு தூங்கும்போது தைரியமாக தூங்குங்க. நாளைக்கு விடுகின்ற விடியல் உங்களுக்காக விடிய போகுது, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் சாயப்பாவோட உதவி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தூங்க. நிச்சயமாக அவர் வந்து உதவி செய்வார். நீங்கள் எந்த அளவுக்கு ஆணித்தரமாக அவர் நம்புகிறீங்களோ, நீங்கள் எந்த அளவுக்கு ஆணித்தரமாக நம்புகிறீங்களோ, நல்லா கேட்டுக்கோங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் நம்புகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். எதற்காக அந்த நம்பிக்கைங்கிற வார்த்தையை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, ஒரு பர்சன்டேஜ் கூட, ஒரு பர்சன்டேஜ் கூட நம்ம சாய் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை மேலே ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் கூட வந்துடக்கூடாது. நம்ம பக்தி, நம்மளோட பக்தியை, நம்மளோட நம்பிக்கையை நம்மளே வந்து சந்தேகப்பட்டுறக்கூடாது. அதுக்காக தான் திரும்ப திரும்ப நான் அவங்கள்ட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப கேட்க கேட்க என்ன ஆகும், நமக்கு அது மனசில் ஆழமாக வந்து பதியும். சொல்லும்போதும் அதே மாதிரி தான், இதையே நீங்கள் சொல்லியும் பழகுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் இதை வந்து சொல்லி கொடுங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் வந்து அந்த நம்பிக்கை வந்து வளரும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த டாபிக் வந்து ஏதோ பேசுகிறேமே நான் வந்து பேசலை. இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு போடுங்க. நாளைக்கு உங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்க போகிறீங்க, எவ்வளவு தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்கன்னு மட்டும் வந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த பதிவை கேட்டுட்ருக்க ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி நைட்டு இதை செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. விடுகின்ற விடியல் உங்களுக்காக வந்து அமைய போகுது, விடிய போகுது. பாசிட்டிவாக, பாசிட்டிவ் தாட்ஸோட நாளைக்கு வந்து வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஆமாம், நீங்கள் சொன்னது உண்மை தான்,
நான் நம்பிக்கையோடு படுத்துவங்கினேன். காலை எந்திரிக்கும் போது தைரியமாக எந்திரிச்சேன். ஏன்னா ஒரு சில குழப்பத்தோடு நம்ம படுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, காலை எந்திரிக்கும் போது அந்த பயத்தோடையே நம்ம எந்திரிக்கிறோம். ஐயோ இவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஆஃபீஸ்க்கு போனால் இந்த பிரச்சனை, வீட்டில் வந்தால் இந்த பிரச்சனை, நம்ம எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தோடையே எந்திரிக்கிறோம். அந்த பயம், அந்த நெகட்டிவிட்டி, அதுவே நம்மளை பாதி வந்து வீக் ஆகிக்கிறது. எதையுமே நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு பயத்தோடையே, ஒரு சாமி கும்பிட்டா கூட ஒரு பயம் கலந்த ஒரு பிரார்த்தனை, சாயப்பா எப்படியாவது நீங்கள் எனக்கு செஞ்சிருவீங்களா, இதை இதை மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படின்னு நம்ம அவட்ட போய்ட்டு மன்றாடி கேட்குறோம். அதாவது உரிமையோடு கேட்க வேண்டியவர்கிட்ட நம்ம வந்து தயவு செஞ்சு அப்படிங்கிற அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி ப்ளீஸ் சாயப்பா நம்ம வந்து அழுவ ஆரம்பிச்சிடறோம். நம்பிக்கையோட உரிமையோடு கேளுங்க அவர்கிட்ட. சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடையும் உரிமையோடையும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுதே வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். முயற்சி செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நண்பர்கள் நிறைய பிரச்சனைகளோடு வந்து வந்துட்டு வந்துட்டுருக்காங்க, பிரார்த்தனைகள் செஞ்சிகிட்ருக்காங்க. நம்மளோட கூட்டு பிரார்த்தனைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சாய் குடும்பத்தில் கஷ்டப்படுகிற ஒவ்வொருத்தருக்காகவும் வந்து இப்போ நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். உங்களுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சைராம்.